மாணவர்களே ஐதரோ காபன்களும் அவற்றின் பெருதிகளும் என்ற பாட அழகில் நாம் இன்று கட்டமைப்பின் அடிப்படையில் ஐதரோ காபனின் பிரிவுகளை பார்க்க இருக்கின்றோம் இங்கு நீங்கள் பல்வேறு ஐதரோ காபன்களாலான பதார்த்தங்கள் கொண்டு செய்யப்பட்ட பொருட்களை பார்க்கிறீர்கள் கீழ் உள்ள படத்தில் ஐதரோ காபன்களின் சிலவற்றின் கட்டமைப்பினை பார்க்கின்றீர்கள் இவை பற்றிய விடயங்களை இனி விரிவாக பார்ப்போம் இவ்வழகை கற்பதன் மூலம் நீங்கள் ஐதரோ காபன்களின் வகைகளையும் அட்கெயன்களின் கட்டமைப்புகளையும் அவற்றிற்கான உதாரணங்களையும் அட்கீன்களின் கட்டமைப்புகளையும் அவற்றிற்கான உதாரணங்களையும் எதிலீனின் வெவ்வேறு கட்டமைப்புகளையும் அட்கெயின்களுக்கு உதாரணங்களையும் அறிந்து கொள்வீர்கள் அடிப்படையில் ஐதரோ காபன்கள் கட்டமைப்பின் அடிப்படையில் ஐதரோ மூன்று வகைப்படுத்தப்படுகின்றன அட்கேன்கள் அட்கீன்கள் அட்கைன்கள் அட்கேன்ஸ் அட்கீன்ஸ் அட்கைன்ஸ் அட்கேன்கள் இவை காபன் காபன் இடையேயும் காபன் ஐதரசன் இடையேயும் ஒற்றை பிணைப்பை கொண்டுள்ளன இவற்றின் பொது சூத்திரமாக சி என் பிளஸ் டூ என்பது காணப்படுகின்றது இங்கு என் ஒன்று எனில் சிக்கு ஒன்று இடப்பட எச் இரண்டு தர ஒன்று இரண்டு சக ரெண்டு எனவே ஐதரசன் நான்காக வருகின்றது என்ற ஐதரோ கிடைக்கின்றது இது மெதேன் என அழைக்கப்படுகின்றது என் சமன் இரண்டு C2, சி

இங்கு ஏன் என முடிவதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெட்ரோல் எனப்படுவது அட்கேன்களின் கலவையை கொண்டதாகும் அதில் பெருமளவிற்கு ஒக்டேன் காணப்படுகின்றது இது எட்டு காவனை கொண்டது சி எயிட் எச் எயிட்டீன் டெக்கேன் என இவ்வாறு செல்லுகின்றது சிரவ பெட்ரோலிய வாயுவில் பிரதான கூறுகளாக புரோப்பேன் பியூட்டேன் காணப்படுகின்றது இங்கு இவை எல்லாம் அட்கேனாக இருந்த போதிலும் காவல் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவற்றின் கொதிநிலை அதிகரிப்பதால் அவை சிரவங்களாக மாறுகின்றன காவல் எண்ணிக்கை குறைந்தவை வாயுக்களாக காணப்படுகின்றன புரப்பேன் பியூட்டேன் ஆகியன மூன்று காவனை நான்கு காவனை கொண்டவை எனவே இவை வாயுக்களாக காணப்படுகின்றன இதுவே நாம் சமையலின் போது பயன்படுத்துகின்ற எல்பி வாயு ஆகும் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மசகிடும் தன்மை அதாவது நாம் உராய்வை குறைப்பதற்காக பயன்படுத்துகின்றது மற்றும் எரிபெட்டு நிலை எரிபெட்டு நிலை போது ஒரு பொருள் எரிவதற்கு தேவையான ஆக குறைந்த வெப்பநிலை மற்றும் கொதிநிலை அதிகரிக்கின்றது மெதேன் மெதேன் என்பது நாம் தாவர விலங்கு பகுதிகள் பாக்டீரியாக்களின் தொழிற்பாட்டினால் தாக்கத்திற்கு உட்படும் போது ஒரு வாயுவாகும் இயற்கை வாயுவில் பெருமளவு கூறாக இந்த மெதேன் காணப்படுகின்றது மெதேனின் கட்டமைப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு காபனும் அதனுடன் நான்கு ஐதரசன் அணுக்களும் பிணைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது இது ஒரு பங்கிட்டு பல பிணைப்பு சேர்வு என்பதை நீங்கள் தரம் பத்தில் கற்றிருக்கின்றீர்கள் முப்பரிமான அமைப்பினை பார்க்கிறீர்கள் விலங்கு பண்ணையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளை பயன்படுத்தி இந்த உற்பத்தி செய்யப்படுகின்றது உயிர்வாயுவில் கூறாக காணப்படுவது மெதேன் ஆகும் சதுப்பு நிலங்களில் உள்ள சேதன பதார்த்தங்கள் பிரிந்தழியும் போதும் இவ்வாயு தோன்றுகின்றது மெதேனின் கட்டமைப்பில் காபன் அணுவிற்கும் ஐதரசன் அணுக்களுக்கும் இடையே ஒற்றை பிணைப்பு காணப்படுகின்றது காபனுக்கு நான்கு இலத்திரன்கள் தேவைப்படுகின்றது உறுதிநிலை அடைவதற்கு ஐதரசனுக்கு ஒரு இலத்திரன் தேவைப்படுகின்றது உறுதிநிலை அடைவதற்கு எனவே ஒரு காபனுடன் நான்கு ஐதரசன்கள் பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன ஏதேன் இதன் கட்டமைப்பினை நீங்கள் பார்க்கிறீர்கள் சி டூ எயிட் சிக்ஸ் என்பதை நீங்கள் ஏற்கனவே படித்துள்ளீர்கள் இங்கு இரண்டு காபன் அணுக்களுடன் ஆறு ஐதரசன் அணுக்கள் ஒற்றை பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன அதன் முப்பரிமான அமைப்பினை அருகில் உள்ள படத்தில் பார்க்கிறீர்கள் இந்த கட்டமைப்புகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது அவசியமாகும் கனிய எண்ணெய் அகழ்வின் போது எண்ணெய் கிணறுகளிலிருந்து எதேன் வாயு உருவாகின்றது இதன் சூத்திரம் சி டூ எயிட் சிக்ஸ் ஆகும்

புரப்பேன் மூன்று காபன் அணுக்களும் எட்டு ஐதரசன் அணுக்களும் இங்கு பங்கட்டு வலப்பணைப்பில் ஈடுபட்டுள்ளன சி த்ரீ ஹெச் அதே போன்று சி போர் எச் டென் பியூட்டேன் இங்கு நான்கு காபன் அணுக்களும் பத்து ஐதரசன் அணுக்களும் பங்கட்டு வலப்பணைப்பில் ஈடுபட்டுள்ளன இதற்கான வேறு கட்டமைப்பு சூத்திரமும் காணப்படுகின்றது இதனை வேறு முறைகளும் இருக்கும் உதாரணமாக நோக்கின் மூன்று காபன் அணுக்களை தலைமைச் சங்கிலியாகவும் அதில் நடுவில் உள்ள காவனுடன் மற்ற காபனை இணைத்தும் பங்கிட்டு வலுப்பிணைப்பை உருவாக்க முடியும் இந்த அமைப்பினும் நாம் பெறக்கூடியதாக இருக்கும் இதன் சூத்திரமாக சி ஃபைவ் ஹெச் டுவெல் இதன் கட்டமைப்பு சூத்திரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐந்து காபன்கள் தலைமை சங்கிலியில் காணப்படுகின்றன அவற்றை சூழல் பன்னிரண்டு ஐதரசன் அணுக்கள் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன இதனால் இது ஒரு உறுதியான நிலையை அடைகின்றது இதற்கும் வேறு கட்டமைப்புகள் காணப்படுகின்றன அவற்றைக்குவோம் இதில் இரண்டாவது காபனில் ஒரு காபன் ஒற்றை பிணைப்பில் ஈடுபட்டுள்ளதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு கட்டமைப்பினையும் எழுதக்கூடியதாக அதனை நீங்கள் தற்போது அதாவது மூன்று காபன்கள் சங்கிரியாக காணப்பட்டு அதனுடன் நடுவில் உள்ள காபனுடன் இரண்டு காபன் அணுக்கள் பங்கிட்டு வெள்ள பிணைப்பில் ஈடுபடுகின்றன நாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் ஒரு காபனை சுற்றி நான்கு பிணைப்புகள் காணப்பட வேண்டும் இதன் கட்டமைப்புகளை நீங்கள் எழுதி பழகுவது சிறந்தது அடுத்ததாக நாம் அட்ன்கள் நோக்குவோம் இவை இரட்டை இப்பினை கொண்டுள்ளன இவ்வகையான ஐதரோ காபன்கள் அட்கீன்கள் எனப்படும் இதன் பொது சூத்திரமாக சி என் காணப்படுகின்றது இங்கு என் ஒன்று பிரதிடப்பட்டு நாம் அட்கீனை உருவாக்க முடியாது எனவே என்சமன் இரண்டு எனும்போது சி டூ எச் போர் எதீன் அல்லது எதலின் என அழைக்கப்படுகின்றது என் சி த்ரீ எச் சிக்ஸ் புறப்பீன் அல்லது புறப்பலீன் என அழைக்கப்படுகின்றது என்னில் சி போர் எச் எயிட் எனில் சி ஃபைவ் எச் டென் பென்டீன் எதீனின் கட்டமைப்பினை நாம் நோக்குவோமாயின் இங்கு இரட்டை பிணைப்பு காணப்படுகின்றது ஒற்றை பிணைப்பு காணப்பட்டதை நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள் ஒரு காவனை சுற்றி நான்கு பிணைப்புகள் காணப்பட வேண்டும் எனவே இங்கு இரண்டு காவன்கிடையில் இரட்டை பிணைப்பு காணப்படுவதால் ஒரு காவன் இரண்டு ஐதரசன்களுடனேயே பங்கிட்டு பிணைப்பில் ஈடுபடும் எனவே இங்கு நான்கு ஐதரசன்கள் இந்த எதிரில் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன எதிரினில் காவன் காவனிடையே இரட்டை பிணைப்பு காணப்படுவதனால் அட்கேனை விட அட்கீனின் கொதிநிலை அதிகமாக காணப்படுகின்றது எனவே எதிலின் வேறு பதார்த்தங்களுடன் தாக்கத்தில் ஈடுபடுகின்றது எதிலினின் வேறு கட்டமைப்புகளை நோக்கமாயின் குளோரோ எதிலின் எதிரினில் காணப்படும் ஐதரசன் அணு ஒன்று குளோரின் அணு ஒன்றினால் பிரதி செய்யப்படுவதனால் தோன்றுவது குளோரோ எதிலின் ஆகும் குளோரோ எதிலினின் சூத்திரம் சி டூ எச் த்ரீ சி எல் இங்கு சி எதிலின் அதில் உள்ள ஐதரசன் ஒன்று அகற்றப்பட்டு அந்த இடத்தை குளோரின் நிரப்பியுள்ளது இதன் கட்டமைப்பினை நோக்குவோமாயின் இங்கு நாம் வடிவாக அவதானிக்க கூடியதாக இருக்கும் ஐதரசன் வந்த இடத்தில் குளோரின் காணப்படுகின்றது என அழைக்கப்படுகின்றது காணப்படும் நாலு ஐதரசன் அணுக்களும் நாலு புளோரின் அணுக்களினால் பிரதிக்கீடு செய்யப்படுவதனால் தோன்றுவது ஆகும் இது என அழைக்கப்படுகின்றது பி டி எஃப் அழைக்கப்படும் காணப்படுகின்றது எதிலின் சி டூ எச் போர் என்ற சூத்திரத்தை கொண்டது அங்குள்ள நான்கு ஐதரசன்கள் மாற்றப்பட்டு இங்கு நான்கு புளோர்கள் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன அதற்கான படத்தினை நீங்கள் காண்கிறீர்கள் எதிலீனின் பெருதிகள் பொலித்தீன் பொலித்தீனின் கட்டமைப்பினை நீங்கள் பார்க்கிறீர்கள் எதிரீன் என்பது சி டூ எச் போர் என்ற சூத்திரத்தினை உடையது அதன் கட்டமைப்பு சூத்திரத்தை காண்கிறீர்கள் இது பல இணைந்து பொலித்தீன் என்ற பல்பகுதியம் வந்துள்ளது இதனை நாம் இந்த பாடத்தின் அடுத்த பகுதியில் விரிவாக கற்போம் போது இந்த இது எவ்வாறு வந்தது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பொழுத்தீன் பல்வேறு திகைகளுக்கும் நாம் பயன்படுத்துகின்றோம் பைகள் அதே போன்று நாம் கொப்பை போட பயன்படுகின்ற பொழுத்தின் போன்ற பல்வேறு சேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது அடுத்து பிளாஸ்டிக் இதுவும் மோர் எதிலினின் பிரதியாகும் நாம் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு பிளாஸ்டிக்கிலான பொருட்களை பயன்படுத்துகின்றோம் அடுத்து அடுத்துலோன் இது பி டி என அழைக்கப்படுகின்றது நாம் சற்று இதனை பற்றி பார்த்தோம் நான்கு புளோரின் அணுக்களால் இந்த ஐதரசன் அணுக்கள் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒட்டு மியல் பெற்ற பாத்திரங்களின் அடிப்பகுதியில் பூசுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு பல்பகுதிய பதார்த்தம் ஆகும் மின் அழுத்தியின் அடியிலும் இந்த பதார்த்தமே பூசப்படுகின்றது இது நாம் ஃபோம் எனவும் அழைக்கின்றோம் அதன் கட்டமைப்பு உங்களுக்கு தேவையான விடயம் அல்ல எனினும் அதனை தற்சமயம் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஸ்டைரோஃபோம் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது தற்போது ஹோட்டல்களில் வழங்கப்பட்ட மதிய உணவு இந்த பொது இடலிலே வழங்கப்படுகின்றது அதேபோன்று நாம் வெப்ப அறுதி கடத்தியாக இந்த ஸ்டைரோஃபோமை பயன்படுத்துகின்றோம் பல்வேறு பொருட்கள் உபகரணங்களை செய்வதற்கும் இந்த ஸ்டைரோஃபோமை பயன்படுத்துகின்றோம் பொருட்களை பொதியிடுவதற்கு பயன்படுத்துகின்றோம் கண்ணாடி பொருட்கள் உடையாமல் கொண்டு செல்வதற்கு இவை எதிரினின் பருதிகளாக காணப்படுகின்றன பொலித்தீன் பிளாஸ்டிக் டெஃப்லோன் ஸ்டைரோபோம் அடுத்ததாக அட்கைன்களை நோக்குவோம் இவை காபன் காபனிடையே மும்மை பிணைப்பை கொண்டுள்ளன இவ்வகையான ஐதரோ காபன்கள் அட்கைன்கள் எனப்படும் இதன் பொது சூத்திரமா சி என் மைனஸ் டூ என்பது காணப்படுகின்றது எனப்படுகின்றது கால்சியம் காபைட்டுக்கு நீரை சேர்க்கும்போது இந்த அசட்டலின் இந்த சேர்க்கப்பட்டு அதாவது பட்டடைகளில் கம்மாலைகளில் இரும்பை உருக்கி இணைப்பதற்கு பயன்படுத்துகின்றன என் செமன் மூன்று எனில் சி த்ரீ ஹெச் போர் புரப்பைன் என அழைக்கப்படுகின்றது என் செமன் நான்கு எனில் சி போர் சிக்ஸ் பியூட்டைன் என அழைக்கப்படுகின்றது சி செவன் ஐந்து அணி சி பைவ் என அழைக்கப்படுகின்றது கட்டமைப்பு அதன் கட்டமைப்பு சூத்திரத்தை பார்க்கிறீர்கள் இது அசட்டலின் எனவும் அழைக்கப்படுகின்றது இது ஒரு சிறந்த எரிபொருளாக பயன்படுகின்றது இங்கு காபன் காபனிடையே மும்மை பிணைப்பு காணப்படுகின்றது ஒரு காவனை சுற்றி நான்கு பிணைப்புகள் காணப்பட வேண்டும் எனவே இந்த காவனில் ஒரு ஐதரசன் மாத்திரமே ஒரு காவனுடன் பிணைப்பில் ஈடுபட முடியும் எனவே இதன் கட்டமைப்பாக சி டூ எச் டூ என்பது காணப்படுகின்றது புரோபைனின் கட்டமைப்பை நோக்கின் இங்கு மூன்று காவன்கள் ஒரு காவனுடன் மும்பை பிணைப்பு காணப்படுகின்றது எனவே அந்த காவனுடன் ஒரு ஐதரசன் மாத்திரமே பிணைப்பில் ஈடுபடலாம் எனவே மத்திய காவனுடன் மூன்று ஐதரசன்கள் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளது எனவே நான் சூத்திரமாக சி த்ரீ என்பது காணப்படுகின்றது அடுத்து இதில் ஒரு காவனுடன் மும்பை பிணைப்பு காணப்படுகின்றது எனவே ஏனிய காவன்களுடன் ஐதரசன்கள் காணப்பட வேண்டும் இங்கு இந்த காபனை சூழ நான்கு பிணைப்புகளும் காணப்படுவதால் இவற்றை சூழ ஐதரசன்கள் பிணைப்பில் ஈடுபட முடியாது அடுத்து பென்டைன் டைன் இங்கு ஐந்து காவன்கள் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன ஏதாவது ஒரு காவனுக்கு இடையே மும்பை பிணைப்பு காணப்படுகின்றது ஏனிய காவன்களுக்கு ஐதரசன்கள் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன சாராம்சம் கட்டமைப்பின் அடிப்படையில் ஐதரோ காவன்கள் மூன்று வகைப்படுத்தப்படுகின்றது அட்கீன்கள் அட்கைன்கள் இங்கு அட்கெயன்களாக சி ஹெச் போர் சி டூ சிக்ஸ் சி த்ரீ ஹெச் எயிட் சி போர் எச் டென் சி ஃபைவ் எச் டுவெல் காணப்படுகின்றது

h2n டூ என் மைனஸ் டூ என்ற சூத்திரத்துக்கு காணப்படுகின்றன எதிரினின் பெருதிகளாக எமது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படுகின்றனவாக பொலுத்தின் பிளாஸ்டிக் ஸ்டைரோபோன் டெஃப்லோன் போன்றவை காணப்படுகின்றன